கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலமும் மகிமைப்படுவதாக. அனைவருக்கும் ஓய்நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத். தேங்க்யூ. கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட இருக்கிறார். கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். மீண்டும் ஒரு ஓய்வு நாளை நமக்கு கொடுத்தார். அதில் நாம் பிரவேசிக்கும்படியாக ஆரம்ப ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை சேர்க்கிறார். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் ஏறெடுப்போமாக. நாம் இந்த வாரத்திலே ஏதாவது குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்திருக்கிறார். அவருக்கே நாம் துதியை செலுத்துவோமாக. யார் யார் மாஸ்க் போடாமல் இருக்கீங்களா? நிறைய பேர் மாஸ்க் போடாமல் இருக்கிறீங்க, வச்சுருக்கிறீங்க, தயவுசெய்து எடுத்து போட்டுக்கோங்க ப்ளீஸ். அது மாதிரி எங்கெங்கே ஸ்டிக்கர் மேலே உட்காந்துருக்கீங்களா, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. ஸ்டிக்கர் மேலே உட்காராதீங்க, நம்ம சொன்னால் தான் ஞாபகம் இருக்குது, அப்படி தானே? என்னை சொல்ல வைக்கிறீங்க. தயவு செய்து மாஸ்க் போடாதவங்க போட்டுக்கொள்ளும்படி உங்களை பணிவன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். 2020 அநேகருடைய கனவின் ஆண்டு என்று சொல்லலாம். ஏனென்றால் 2000 என்பது ஒரு புரியாத புதிராக இருந்த ஒரு ஆண்டு. ஆனால் அது தூசி போல் கடந்து விட்டது. ஆனால் இந்த 2020 எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அநேக நாடுகளின் ராஜாக்கள், அநேக பணக்காரர்கள், அநேக மிடில் கிளாஸில் உள்ளவங்க எல்லாருக்குமே இந்த 2020 ஒரு கனவின் ஆண்டாக இருந்தது. ஏன்? நம்முடைய மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களினுடைய கனவின் ஆண்டாகவும் இதை சொல்லலாம். 2020 இந்தியா ஒரு வல்லரசு நாடாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய கனவு. ஆனால் அனைவருடைய கனவையும் தகர்த்து போடும்படியாக, இந்த உலகத்திலே இறைவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியாக இந்த ஆண்டு வரலாற்றிலேயே ஒரு இருண்ட ஆண்டாக மாறிப்போனது என்றால் மிகையாகாது என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாகவே எப்பொழுதெல்லாம் கடவுளுக்கு மீறிய சிந்தனை, கடவுளுக்கு மீறிய எண்ணம் இந்த மனித குலத்தில் நினைக்கும் போதெல்லாம் அங்கே ஒரு அடி ஏற்படும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இந்த உலகத்தினுடைய ஒரு உச்சக்கட்டமாக இந்த 2020 அநேகர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சர்வாதிகாரிகளாக எழும்ப வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அனைத்தும் புஸ்வானமாக போகும்படியாக இந்த ஆண்டு ஒரு அமைதியை, ஒரு இருளை, ஒரு பதஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டது. சரி, இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு மத்தியிலும் ஒளியாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எழும்பி பிரகாசிப்பதற்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோதரிக்கிறேன். இன்றைய செய்தியானது பயோசிப் மிருகத்தின் முத்திரையா? ஏறக்குறைய 2014 இதே மாதிரியான ஒரு வெள்ளிக்கிழமையில் இதே திருச்சபையில் நான் பேசியிருக்கிறேன். அநேகருக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. இதை நான் பேசியிருக்கிறேன். அதற்கு பிற்பாடு ஒரு 3 இடங்களில் 3 தடவை நான் பேசியிருக்கிறேன். இப்போது மீண்டும் அதே செய்தியை கொடுக்கும்படியான ஒரு காலகட்டத்தில் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த பயோசிப் என்பது இன்றைய உலகத்தை மட்டுமல்ல, முக்கியமாக கிறிஸ்தவ உலகத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பயோசிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா, பெற்றுக்கொள்ளக்கூடாதா, இதனால் நமக்கு என்ன ஆபத்து நேரிடும், நம்ம ஏதாவது இழந்து விடுவோமா, இன்னும் விசேஷமாக இந்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இன்னும் புதிராக கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே ஒரு புதிராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மிருகத்தின் முத்திரை என்பது இதுதானா என்று பலவிதமான கேள்விகளுக்கு மத்தியிலே இன்றைக்கும் ஒரு உயிரோட்டத்துடன் ஓடிக்கொண்டிருப்பது இந்த பயோசிப். முதன் முதலாக 2014 அப்போ நமக்கு வாட்ஸ்அப்லாம் கிடையாது, ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, பட்டன் ஃபோன் தான். அப்போ ஒரு எஸ்எம்எஸ் அதிகமாக உலா வந்து கொண்டிருந்தது. இப்போல்லாம் எப்படி வாட்ஸ்அப்பில் ட்ரெண்டாக மாறிக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி அன்றைக்கு எஸ்எம்எஸ் என்ற குறுஞ்செய்தியில் அதிகமாக உலாவியது இதே செய்தி தான். அந்த செய்தி இப்படியாக இருந்தது, பயோசிப் மனித உடலில் பொருத்தப் போகிறார்கள், அதுவும் மனிதனின் நெற்றியிலோ அல்லது வலது கையிலோ மட்டுமே பொருத்த முடியும், எனவே இதுதான் 666 மிருகத்தின் முத்திரை, எச்சரிக்கையாயிருங்கள்,
வெளிப்படுத்தின விசேஷம் 13:16-18 என்ற செய்தியை அதிகமாக பரப்பினார்கள் கிறிஸ்தவர்கள். இந்த செய்தியை நான் படித்த மாத்திரத்திலே அன்றைக்கு மேலோட்டமாக விடலாம் என்று பார்த்தேன். ஆனால் கீழே வெளிப்படுத்தின விசேஷம் 13 என்று இந்த செய்தியோடு இணைத்த மாத்திரத்தில்தான் இந்த செய்தியின் மீது எனக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. என்னதான் அவர்கள் சொல்ல வருகிறார்கள் என்று சொல்லி. ஆகையால் நான் இந்த பயோசிப் என்றால் என்ன, எதற்காக இதை நம்ம தீயிலே கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி அதை பற்றி ஆராய ஆரம்பித்தேன். பயோசிப் என்றால் என்ன, அது எப்படி இருக்கும், எங்கே பயன்படுத்துவார்கள், எதற்கு பயன்படுத்துவார்கள், இதற்கும் மிருகத்தின் முத்திரைக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி ஆராய ஆரம்பித்த போது அருமையான தகவல்கள் அங்கே கிடைக்க ஆரம்பித்தது. இந்த பயோசிப், இந்த பயோசிப் என்று சொல்வது நாம் சாப்பிடக்கூடிய ஒரு அரிசியின் அளவுதான், அல்லது அரிசியை விட சற்று அதிகமான ஒரு அளவில் அது மிகச் சிறியதாக இருந்ததாக இருக்கிறது. அந்த பயோசிப் அது RFID சிப் என்றும் அழைப்பார்கள். அதாவது ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ஐடென்டிஃபிகேஷன் சிப், ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ஐடென்டிஃபிகேஷன் சிப் என்று அழைக்கிறார்கள். அதனுடைய நீளம் 11 மில்லிமீட்டர், ஒரு அரிசியின் அளவே இருக்கும். சரி, அதில் என்னெல்லாம் இருக்கும், அந்த சிப்புக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் மைக்ரோ சிப், அதில் ஒரு மைக்ரோ சிப் இருக்கும், அப்புறம் டிரான்ஸ்பாண்டர் இருக்கும், அப்புறம் ரீசார்ஜபிள் லித்தியம் பேட்டரி இருக்கும். இந்த 3 ஐட்டங்கள் தான் அதனுள்ளே இருக்கும். அப்புறம் அதில் செய்தி எப்படி பரிமாறப்படும் அப்படின்னா, ரேடியோ அலைகள் மூலமாக பரிமாறப்படும். அப்புறம் இதுக்கு எங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி, அந்த பேட்டரிக்கு எங்கேருந்து சார்ஜ் கிடைக்கும் அப்படின்னா, அது நமது உடலுடைய வெப்பத்திலிருந்தே சார்ஜ் ஏற்றிக்கும், அந்த லித்தியம் பேட்டரியில் சார்ஜ் ஏறிக்கும். சரி, இது எதற்காக கண்டுபிடித்தார்கள், இதனுடைய தேவை என்ன, இதனுடைய அத்தியாவசியம் என்ன? உங்கள் எல்லார்ட்டையும் ரேஷன் கார்டு இருக்கா? இருக்கு. எல்லார்ட்டையும் ஏடிஎம் கார்டு இருக்கா? இருக்கு. அப்புறம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, பாஸ்போர்ட், விசா, எல்லாம் தனித்தனியாக இருக்கு இல்லைங்களா? எத்தனை பேர் ஃபாரின் போகும்போது ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு, ஐயோ விசா எடுத்துகிட்டு வர மறந்துட்டேனே, பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வர மாதிரி திருப்பி ஓடுனீங்க, அநேகருக்கு அந்த அனுபவம் இருக்கும். அதே போல் இன்டர்வியூவுக்கு சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, முக்கியமான அவங்க காலிங் லெட்டர், இன்டர்வியூ லெட்டரை வீட்டில் மறந்து வச்சுட்டு நேராக கம்பெனியில் போய் நின்னது, இன்டர்வியூக்காக நின்னது, ஸ்கூலில் எக்ஸாம் எழுதுறதுக்கு எல்லாம் ரெடியாகி போயிட்டு ஹால் டிக்கெட்டை மறந்துட்டு போனது, இதையெல்லாம் நினைத்து பாருங்கள். இப்போ இந்த மைக்ரோ சிப்புக்கு வாங்க. இவைகள் எல்லாவற்றையும் இந்த ஒரு சிப்பு அடக்கிவிடும். உங்கள்கிட்ட என்னெல்லாம் தேவையோ அத்தனை தேவைகளையும், ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டார், ஆக்சிடெண்ட் ஆகிட்டா அவரை கொண்டு போய் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கும்போது, இவருடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி, இவருடைய ப்ரீவியஸ் மெடிக்கல் ரிப்போர்ட், இவருக்கு சுகர் இருந்துச்சா, பிபி இருந்ததா, இதுக்கு முன்னாடி இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டு, அதை பார்த்தா தானே ஃபர்தராக அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இவைகள் எல்லாவற்றையும் இந்த மைக்ரோ சிப் நாம் உடலில் பொருத்திவிட்டால் இப்போ சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் தேவையே இல்லை. நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு ஐடென்டிஃபிகேஷன், ஆதார் கார்டு, பான் கார்டு, டான் கார்டு, எத்தனை கார்டு, எத்தனை நம்பர், எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரு சிப்பை உங்கள் உடம்பில் பொருத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் இன்டர்வியூ போகணுமா, நீங்கள் கையை வீசிக்கிட்டே போயிடலாம், போய் உங்கள் கஷனில் காமிச்சா போதும், உங்கள் ஹிஸ்ட்ரி அதில் வந்துடும். எங்கேயாச்சும் வெளிநாடு போகணுமா, நீங்கள் பாஸ்போர்ட், விசா எல்லாமே உங்களுக்கு அரேஞ்ச் ரெடி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், அந்த பேப்பரை தூக்கிட்டு அலையணும்னு அவசியம் இல்லை. ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு, ட்ரெயினுக்கு ட்ரெயின் டிக்கெட்டு, பஸ்ஸுக்கு பஸ் டிக்கெட்டு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஆன்லைன்லேயே எல்லாம் புக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆளாக மட்டும் போய் நின்று உங்கள் கையை மிஷின்கிட்ட காமிச்சா போதும், அது உங்களை உள்ளே விட்டுரும். இத்தனை விதமான காரியத்திற்காக இந்த மைக்ரோ சிப், இந்த பயோ சிப் என்பதை அறிமுகப்படுத்துகிறார்கள். அதற்காக இவ்வாறெல்லாம் அவர்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது உங்களுக்கு மிகவும் விரும்பத்தக்கதாக, பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று அவர்கள் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் அநேக விதமான பயன்களை சொல்கிறார்கள். மனிதர்கள் கடத்தப்படுவதை தடுக்கலாம்,
மருத்துவமனைகளில் எத்தனையோ குழந்தைகள் மாறாட்டம் பண்ணுகிறார்கள், அதையெல்லாம் தடுத்து விடலாம். கள்ள ரூபாய் நோட்டு இன்றைக்கு நீங்கள் கேஷ்லெஸ் உலகத்துக்குள்ளாக நம்மை அழைத்து செல்கிறார்கள். கையில் ரூபாய் நோட்டே வேண்டாம், எல்லாமே ஆன்லைன்லே பார்த்துக்கலாம். அப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, இந்த சிப்பை பொருத்திட்டா போகுதோ, எத்தனை பேர் இருக்கோன்றது தெரிஞ்சுக்கலாம். பண மோசடிகளை தவிர்த்து கொள்ளலாம். உடனடி மருத்துவ உதவி அளிக்கலாம். இப்படி பலவிதமான பெனிஃபிட்டை இந்த பயோசிப் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். சரி, இந்த பயோசிப்பை யார் இந்த உலகத்தில் இப்போது தயாரித்து கொண்டிருக்கிறார்கள், அதற்கான பேட்டன்ட் ரைட் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாண்டெக்ஸ் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், மாண்டெக்ஸ். இந்த மாண்டெக்ஸ் நிறுவனத்திற்கு இந்த சிப்பை தயார் பண்ணி கொடுக்குறவங்க யார் அப்படின்னு சொன்னால், மோட்ரோலா. நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் தெரியுங்களா, மோட்ரோலா. அந்த மோட்ரோலா கம்பெனி தான் இந்த மாண்டெக்ஸ் நிறுவனத்துக்கு இந்த பயோசிப்பை தயாரித்து கொடுத்துட்ருக்குறாங்க. சரி, இதில் எத்தனை நாடுகள் இன்வால்வ் ஆகிருக்கு, எத்தனை பேர் இந்த பயோசிப்பை தங்களுடைய நாட்டில் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு விரும்புகிறாங்கன்னு சொன்னால், இங்கே ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இதையும் தாண்டி இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக நிறைய நாடுகள் அதில் இறங்கியிருக்கிறார்கள், அந்த ஆராய்ச்சியில் இறங்கியிருக்கிறார்கள். இங்கிலாந்து, கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இஸ்ரேல், ஹாங்காங், சைனா, இந்தோனேஷியா, மெக்கா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தியா, தைவான், இலங்கை, கோஸ்டோரிக்கா, கோட்டமாலா, நிகரகுவா, பனாமா, இப்படி சொல்லி அநேக நாடுகள் இதற்குள்ளாக இறங்கியிருக்கிறார்கள். தங்களுடைய நாட்டில் இதை அறிமுகப்படுத்தலாம் என்று விரும்புகிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் பணத்தை கையில் வைக்காதபடிக்கு ஏடிஎம் கார்டு, ஸ்மார்ட் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு என்று சொல்கிறோமே, இந்த இதை நடத்துகிற கம்பெனிகள் அனைத்தும் இப்போது இந்த பயோசிப்புக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த பயோசிப்பை நம்ம உடம்பில் பொருத்தணும்னு நினச்சாங்க இல்லைங்களா. இந்த உடம்பில் பொருத்தும் போது, இதை நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் வெளியில் உள்ள பொருள் எல்லாம் ஃபாரின் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாரின் பாடியை நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு போனோம்னா நம்ம உடம்பு ஏற்றுக்காது. அதனால் இந்த பயோசிப்பை நம்ம உடம்பில் எங்கே வச்சா இந்த உடம்பு சரின்னு ஏற்றுக்கும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுக்காக 1.5 மில்லியன் டாலர் இதற்காக செலவு பண்ணாங்க. செலவு பண்ணி கடைசியாக அவங்க கண்டுபிடிச்ச இடம் ரெண்டு இடம். ஒன்று, உங்களுடைய இரண்டு புருவங்களுக்கும் நடுவாக நெற்றியின் நடுவில் இந்த பயோசிப்பை பொருத்தலாம். அல்லது உங்களுடைய கைகளில் இந்த கட்டை விரல், ஆள்காட்டி விரல் ரெண்டுக்கும் இடையில் உள்ள இந்த சதைப்பகுதி, இந்த சதைப்பகுதியில் அதை பொருத்தலாம். இந்த ரெண்டு இடத்துல இந்த மைக்ரோசிப்பை வச்சாதான் அது பாட்டில் அமைதியாக இருக்குது உடம்பு. வேறு எங்கே வச்சாலும் சரி வீக்கம் கொடுக்குது, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையை கொடுக்குது, அது எப்படியாகலும் வெளியே தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனால் இந்த மைக்ரோசிப்பை, இந்த பயோசிப்பை வந்துட்டு இந்த ஆள்காட்டி விரல், கட்டை விரல் இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள பகுதியிலையும், அல்லது இந்த எங்கெல்லாம் இந்த எலும்பு கையினுடைய கைக்கு வெளியில் தெரியுது விரல், இந்த விரலுக்கு நேராக இருக்கக்கூடியது விரல் எலும்பு, இந்த ரெண்டு விரல் எலும்புகளுக்கு இடையில் இந்த பக்கம் பொருத்தலாம். ஸோ இந்த இடத்தை கண்டுபிடிப்பதற்கு இந்த கம்பெனி 1.5 மில்லியன் டாலர் செலவு செய்து அந்த இடத்தை கண்டுபிடித்தார்கள். எங்கே? நெற்றி போட்டு அல்லது இந்த கைகளில் வைக்கும்படியாக. சரி, இதை எப்படி செலுத்துகிறார்கள் உடம்பில், அந்த இடத்துல எப்படி இந்த இந்த பயோசிப்பை பொருத்துறாங்க அப்படின்னாக்கா, அந்த ஒரு சின்ன வீடியோவை பாருங்கள். அந்த கட்டை விரல், ஆள்காட்டி விரல் ரெண்டுக்கும் இடையில் அங்கே வழி தெரியாதபடிக்கு ஒரு மருந்தை தடவிடுறாங்க. சிரிஞ்சு, சிரிஞ்சு நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஊசி போடக்கூடிய சிரிஞ்சு, அதுக்கு முன்னாடி பகுதியில் இந்த பயோசிப்பை வச்சுட்டு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதான், ஒரு 30 செகண்ட் தான், இதை வச்சிடலாம்.
சரி, நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரியும், அங்கே வட்டம் போட்டு காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் நமது உடலில் இந்த பயோசிப்பை பொருத்துவதற்கு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இதை யாருக்கெல்லாம் வைக்கலாம்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், பிறந்த குழந்தையில இருந்து வயதானவர்கள் வரைக்கும் ஒருவர் கூட விடாமல் எல்லோருக்கும் பொருத்தும்படியாக அவர்கள் முயற்சியை ஏறெடுத்திருக்கிறார்கள். சரி, இந்த கம்பெனி தெரிந்தோ தெரியாமலோ இந்த கம்பெனிக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறது, மாண்டெக்ஸ் என்று சொல்லி. அதனுடைய அர்த்தத்தை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். மாண்டெக்ஸ் இதை ரெண்டாக பிரித்து பார்க்கலாம். மான், MON, DEX, ரெண்டாக பிரித்து பார்க்கலாம். மான் என்று சொன்னால், இதை லத்தீன் வார்த்தையில் இருந்தால் இதை டெரைவ் பண்ணியிருக்காங்க. லத்தீன் அர்த்தம் என்ன சொல்கிறதுனால், மான் என்று சொல்லுவோம் மானிட்டா, அதாவது மணி. டெக்ஸ் அப்படின்னா டெக்ஸ்டர், ரைட் ஹேண்ட் சைடு, வலது கையில் பணம், அதாவது மணி ஆன் யுவர் ஹேண்டு. இது பின்னாடி அது பொருத்துகிறார்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இவ்வளோ அந்த பயோசிப் என்ன, அது எப்படி பொருத்துகிறாங்க, அதனுடைய பயன் என்ன, இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இந்த கிறிஸ்தவ உலகம் இந்த பயோசிப்பையும் வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்தையும் இணைத்து காண்பிக்கிறார்கள். ஸோ இங்கே தான் நம்முடைய வேத ஆராய்ச்சி ஆரம்பமாகிறது. எந்த வசனத்தை காண்பிக்கிறார்கள் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 13:16 இருந்து வாசிக்கிறேன். அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும். 17 அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அதன் நாமத்தையாவது, அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் விற்கவும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இந்த வசனத்தையும் இந்த பயோசிப்பையும் இப்போது இணைத்து, பயோசிப்பு தான் மிருகத்தின் முத்திரை என்பதாக நமக்கு இந்த கிறிஸ்தவ உலகம் ஒப்பிட்டு காண்பிக்கிறது. ஆகையால் நீங்கள் இந்த பயோசிப்பை உங்களிடத்தில் பொருத்த வந்தால் நீங்கள் பொருத்தி கொள்ள வேண்டாம், ஏனென்றால் இது மிருகத்தின் முத்திரை என்று சொல்லுகிறார்கள் கிறிஸ்தவர்கள். இப்போ நமக்கு அதுதான் குழப்பம். என்ன குழப்பம்? ஏன்னா அந்த பக்கம் பயோசிப்பை பார்த்தா அந்த பயோசிப்பை எங்கே தான் பொருத்த முடியுது? கையிலையும் நெத்திலையும் தான் பொருத்த முடியுது, வேற எங்கேயும் பொருத்த முடியலை. சரி, இதை யார் நமக்கு கொடுக்குறா? இந்த உலக கவர்மெண்ட், இந்த உலக அரசாங்கம் நமக்கு பொருத்துகிறது. எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. யாருக்கெல்லாம் பொருத்தணுமா? சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும். இங்கே வேதவசனம் என்ன சொல்லுது? மிருகத்தின் முத்திரையும் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் பொருத்தப்படுகிறது, அதுவும் வலது கையிலேயாவது நெற்றியிலேயாவது. ஆகையால் இந்த வசனத்துக்கு இந்த சம்பவம் ஒத்துப்போவதின் நிமித்தமாக இந்த பயோசிப்பு தான் மிருகத்தின் முத்திரை. ஆகையால் கிறிஸ்தவர்கள் மிருகத்தின் முத்திரையாகிய இந்த பயோசிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். இதே வேத வசனத்தில் 1 யோவான் 4:1 பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்க தரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். இந்த உலகத்தில் உண்டான எல்லா தீர்க்க தரிசன ஆவிகளும் தேவனுடைய தீர்க்க தரிசன ஆவி இல்லை. கள்ளத்தீர்க்க தரிசனங்கள் வந்திருக்கிறது, கள்ளத்தீர்க்க தரிசிகள் வந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் எல்லாவற்றையும் நம்பாமல் அதை சோதித்தறியுங்கள் என்று சொல்லி நமக்கு வேதாகமம் ஒரு ஆலோசனை கொடுக்கிறது. ஆகையால் என்னதான் இவங்க சொல்றபடி சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் வலது கையிலேயாவது நெற்றியிலேயாவது இதை பொறுத்து கொள்ளும்படியாக சொல்லி வசனம் ஒத்து வந்திருந்தா கூட நமக்கு அங்கே ஒரு ஆராய்ச்சி தேவைப்படுகிறது. இது உண்மையிலேயே மிருகத்தின் முத்திரை தானா? கர்த்தர் சொன்ன மிருகத்தின் முத்திரை இந்த பயோசிப்பு தானா அப்படிங்கிறத ஒரு குறுகிய நேரத்தில் நாம் ஆராய்ச்சி செய்யலாம். சரி, இந்த வசனத்திலேருந்தே நாம் ஆராய்வோம். இந்த வசனத்தில் இந்த மிருகத்தின் முத்திரையை யார் சொன்னது, யாருக்கெல்லாம் சொன்னது, என்ன சொன்னது, மீண்டும் ரிவைஸ் பண்ணி பார்ப்போம். இந்த செய்தியை யார் சொன்னது? மிருகம் சொன்னது, அப்படி தானே? இந்த முத்திரையை பெற்றுக்கொள்ளும்படியாக மிருகம் சொன்னது. சரி, அடுத்தது
இதை யாருக்கெல்லாம் சொன்னது, இதை யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னது அப்படின்னா 16 வசனம் சொன்னது. அது சிறியோர் முதல் சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலதுகையிலேயாவது நெற்றியிலேயாவது இந்த முத்திரையை பெறும்படிக்கு, ஒரு முத்திரையை பெறும்படிக்கு என்று சொன்னது. சரி, அந்த முத்திரையை பெற்றுக்கொள்ள சொல்லிட்டு வேற என்ன சொன்னது அப்படின்னா 17 வசனம், அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர, இந்த மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ளாதவர்கள் அவங்க வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது. சரி, அப்போ இங்கே பார்க்குறோம் மிருகத்தின் முத்திரையை நீங்கள் தரிச்சிக்கணும், அப்படி நீங்கள் தரிச்சிக்கலன்னு சொன்னால் இந்த மிருகம் என்ன செய்யுமா, உங்களை இந்த உலகத்தில் வாழ விடாது, அதான் வாங்கவும் விடாது விற்கவும் விடாது, உங்களை வாழ விடாது. சரி, இப்போ இங்கே மூன்று விஷயங்களை பார்க்குறோம். அந்த மிருகம் யாரா, அதன் நாமம், அந்த நாமத்தின் லக்கம், அந்த மிருகத்தின் முத்திரை, இந்த மூன்றும் ஒரே நபரை தான் குறிக்குது அப்படிதானே. மிருகம் தான், மிருகத்தினுடைய நாமம், அந்த நாமத்தினுடைய லக்கம், அந்த மிருகத்தினுடைய முத்திரை, இந்த மூன்று விஷயங்கள் இதிலே அடங்கி இருக்கிறது. இப்போ ஒரு கேள்வி, இங்கே மிருகம் மிருகம் என்று போடப்பட்டிருக்கிறது, இந்த மிருகம் யார், இந்த மிருகம் யார், இந்த மிருகம் ஒரு மெஷினா இல்லை ஒரு எலக்ட்ரானிக் பொருளா இல்லை இது ஏதாவது மிருகமா, யாரை குறிக்கிறது? இந்த உலகம் என்ன சொல்கிறது, அது பயோசிப், அதுதான் மிருகத்தினுடைய முத்திரை என்று சொல்கிறார்கள். இங்கே மிருகத்தின் முத்திரை என்பது ஒரு ஒரு எலக்ட்ரானிக் பொருளா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் எவிடன்ஸ் அதே வெளிப்படுத்தின விசேஷம் 13:18 இதிலே ஞானம் விளங்கும், அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன், அது பயோசிப்பின் லக்கமாய் இருக்கிறது அப்படின்னு வசனம் போட்டிருக்கா, இல்லை வசனம் சொல்லுது அது மனுஷனுடைய லக்கமாய் இருக்கிறது. அந்த மிருகம் யாரா, அந்த மிருகம் ஒரு ஒரு பொருள் அல்ல, ஒரு எலக்ட்ரானிக் திங்ஸ் இல்லை, அது யாரா, அந்த மிருகம் ஒரு மனிதன் என்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. அது மனிதனுடைய லக்கமாக இருக்கிறது, அதனுடைய நாமம் மனிதனுடைய நாமமாக இருக்கிறது, அதனுடைய முத்திரை மனிதனுடைய முத்திரையாக இருக்கிறது. அப்போ இங்கே ஒரு விஷயம் பார்க்குறோம், இது என்ன செய்தான் இந்த மனித மிருகம் எனக்கூடிய மனிதன். ஏற்கனவே நம்ம தீர்க்க தரிசனத்தில் அநேகந்தரம் திரும்ப 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 படிச்சிருக்கோம், தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் மிருகம் என்று அழைக்கப்பட்டால், மிருகம் என்றால் அது ஒரு ராஜா அல்லது ஒரு ராஜ்யத்தை குறிக்கும் என்பதாக நாம் படித்திருக்கிறோம். அப்போ இந்த மிருகத்தின் முத்திரை என்பது ஒன்று அது ராஜாவின் முத்திரையாக இருக்க வேண்டும், அல்லது அதனுடைய கூட்டமைப்பின் முத்திரையாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு வல்லமையின் முத்திரையாக இருக்க வேண்டும் என்பதாக நாம் இங்கே பார்த்தோம். சரி, இது என்ன சொன்னது அப்படின்னு சொன்னால், வலது கையிலாவது நெற்றியிலாவது அது பதிக்கும் முத்திரையை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஏன் இந்த பயோசிப்பை ஏன் இந்த மிருகத்தின் முத்திரைக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பயோசிப்பும் எங்கே தான் பதிக்கப்படுதா, கையிலாவது வலது கையிலாவது நெற்றியிலாவது அப்படி தான் அங்கே பயோசிப்பை பற்றி சொல்கிறாங்க. இங்கே வேதாகமத்தில் வரும்போது மிருகத்தின் முத்திரை எங்கே பதிக்கப்படுதா, வலது கையிலேயாவது நெற்றியிலாவது. அதனால தான் இந்த பயோசிப்பையும் இந்த வேதத்தில் சொல்லப்படுகிற மிருகத்தின் முத்திரையும் ஒன்றாக்கிட்டாங்க. சரி, இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே வலது கையிலாவது நெற்றியிலாவது, இங்கேயும் வலது கையிலாவது நெற்றியிலாவது சொல்கிறது ஒரே மாதிரி இருந்தாலும் வித்தியாசம் இருக்குங்க. இந்த பயோசிப்புக்கும் வேதத்தில் சொல்லப்படுற முத்திரைக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசன்றதை பார்ப்போம். இது எங்கே பொருத்தப்படும்னு சொன்னாங்க, வேதத்தில் சொல்லப்படுற முத்திரை வலது கை இல்லை நெற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஏற்கனவே இங்கே அந்த பயோசிப்பை கையில் பொருத்தப்பட்ட ஒரு எக்ஸ்ரேயை காமிச்சன்ல, எத்தனை கையை பார்த்தீங்க அங்கே, ரெண்டு கை பார்த்தீங்க இல்லையா, ரெண்டுமே ஒரே கையா
இல்லை வேற வேற கை பார்த்தீங்களா? வலது கை இடது கைன்னு பார்த்தீங்களா? அப்போ ரெண்டு கையிலையுமே அந்த பயோசிப் வச்சுருந்தாங்களா? வச்சுருந்தாங்க. அப்போ இரண்டு கையிலையுமே பயோசிப் வைக்கலாம், சரிதானா? பயோசிப்பை நீங்கள் இரண்டு கைகள்லையுமே வைக்கலாம். சரி, நான் உட்காந்து நெட்டில் தேடி தேடி பார்த்தேன், யா நெற்றிலேயே வைக்கலாம்னு சொன்னாங்களே, யாருக்காச்சும் நெத்தியில் பொருத்தியிருக்காங்களான்னு பார்த்தேன், எங்கேயுமே அந்த பிக்சர் எனக்கு கிடைக்கல. சரி, தியரட்டிக்கலாக ஏதாவது எழுதியிருப்பாங்களான்னு பார்த்தேன், நெற்றியில் பொருத்தப்பட்டதாக எங்கேயுமே காட்டப்படவில்லை. முதலாவதாக நான் புரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பயோசிப்பை இரண்டு கைகளிலுமே பொருத்தலாம், ரெண்டாவது நெத்தியில் அவர்கள் பொருத்தவில்லை. இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் தேவனுடைய முத்திரைக்கு வாங்க. இங்கே நாம் இந்த 13 அதிகாரத்தில், வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்தில், இந்த தேவனுடைய மிருகத்தினுடைய முத்திரை எங்கே பதிக்கப்படுமா? எங்கே பதிக்கப்படுமா? சாரி, நீங்கள் முகமூடி போட்டுக்கனால எனக்கு தெரியலை, கேட்கல. சரி, வலது கையிலாவது, ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கா, வலது கையிலாவது நெற்றியிலாவது மிருகத்தின் முத்திரை தரிக்கப்படும். வெறுமனே ரெண்டு கையையும் சொல்றதா இருந்தால் எப்படி சொல்லியிருப்பாங்க? கைகளிலாவது நெற்றியிலாவதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆனால் வேதத்தில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப தெளிவாக என்ன சொல்லியிருக்கு? வலது கையிலாவது. முதல் பாயிண்ட்லேயே அடி ஆயிடுச்சு, பயோசிப்பை ரெண்டு கையிலையுமே பொருத்தலாம். ஒருவேளை பயோசிப்பை வலது கையில் தான் பொருத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு நமக்கு டவுட் வந்திருக்கும், ஓ இதுதான் முருகத்தின் முத்திரையோ அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் பயோசிப்பை ரெண்டு கையிலையுமே பொருத்தலாம், அப்பனா மிருகத்தின் முத்திரை அது கிடையாது என்று முதலாவது எவிடன்ஸ். சரி, ரெண்டாவது, இது யாருடைய முத்திரை, யாருடைய முத்திரை என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த வசனம் ஒரு சில வசனங்கள் நான் எடுத்து காட்டுறேன். இந்த மிருகத்தின் முத்திரை, மிருகத்தின் முத்திரை படிக்கிறோம் இல்லைங்களா, இதை கவனிச்சுட்டே வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13:16-17 வசனங்களில் ஒரு முத்திரைன்னு அழைக்கப்படுது, அந்த முத்திரைன்னு அழைக்கப்படுது. 14:9 வசனத்தில் அவனுடைய முத்திரைன்னு அழைக்கப்படுது. அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 வசனத்தில் அவனுடைய முத்திரைன்னு அழைக்கப்படுது. 15:2 வசனத்தில் அவனுடைய முத்திரைன்னு சொல்லப்படுது. 16:2 வசனத்தில் மிருகத்தின் முத்திரை. 19:20 வசனத்தில் மிருகத்தின் முத்திரை. 14:11 வசனத்தில் அவனுடைய நாமத்தின் முத்திரை. அப்போ அக்ரிநிலை குறிக்காம உயர்தினையில் குறிக்கப்பட்டிருக்கு, என்னன்னு, அவனுடைய முத்திரை. அப்போ இங்கே மிருகத்தின் முத்திரை என்று அழைக்கப்படுவது மிருகத்தோடைய முத்திரை கிடையாது, ஒரு மனுஷனுடைய முத்திரை, ஒரு மனிதனுடைய அதிகாரத்தை இங்கே காட்டுவதாக நாம் பார்க்கிறோம். சரி, இங்கே யாரெல்லாம் வாங்க முடியாது, விற்க முடியாது, 17 வசனத்தில் படித்தோம் இல்லைங்களா, இந்த மிருகத்துடைய முத்திரையை தரிக்காதவர்கள், இந்த மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் வாங்க முடியாது, விற்க முடியாது. சரி, இந்த பூலோகத்தில் மிருகத்துடைய முத்திரையை நீங்கள் வாங்கலைன்னா இந்த மிருகம் என்ன செய்யும்? உங்களை வாங்கவும் விடாது, விற்கவும் முடியாது. சரி, இதுக்கு பயந்து போய் நீங்கள் இந்த முத்திரையை பெற்றுக்கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிருகம் கொடுக்குற முத்திரையை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கர்த்தர் என்ன செய்வார்? வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் 14:9 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:9 வசனம். இங்கே முத்தூதின் 3வது தூதை பார்க்குறோம். 3வது தூது மிக தெளிவாக சொல்லுகிறது, அவர்களுக்கு பின்னே 3வது தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சுரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் வலது கையில் தன் கையிலாவது அதன் முத்திரையை தடுத்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தடுத்து கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. ஒரலுக்கு ஒரு பக்கம்தான் இடி, மத்தளத்துக்கு
ரெண்டு பக்கமும் இடி. இங்கே பார்க்குறீங்க, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மிருகத்தின் முத்திரையை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ முடியாது. சரி, ஓகே, அதனால் பெற்றுக்கொண்டோம்னு நினச்சோம் அப்படின்னா, சரி எப்படியாவது வாங்கிக்கலாம்னு நினச்சோம்னா, அங்கிட்டு கர்த்தர் சொல்கிறாரு, மவுனை நீ வாங்கினு வச்சுக்க, சாத்தானோடு சேர்த்து உன்னை அக்கனி கடலில் தள்ளி விடுவேன்றார். அதை வாங்கினா கர்த்தர்கிட்ட அடி, அதை வாங்கலைனாக்கா மிருகத்திட்ட அடி, ரெண்டு பக்கமும் இடிக்குது. சரி, ஏன் கர்த்தர் இந்த மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொண்டால் இவ்வளவு தூரம் கோபப்படுறாரு, இவ்வளவு தூரம் எரிச்சல் அடைகிறாரு? அந்த மிருகத்தின் முத்திரை மேலே அவருக்கு என்ன அவ்வளவு கோபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மீண்டும் 13 அதிகாரத்துக்கு போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13:12 வசனம், அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தம் அடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. எனக்கு தாஸ்குமார் பாஸ்டர் இருக்கிறதுனால இந்த செய்தியை கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கு எனக்கு. ஏன் அப்படின்னா, இதில் உள்ள காரியங்கள் எல்லாத்தையும் ஏற்கனவே நடத்திட்டார். இந்த மிருகம் யார், இந்த மிருகத்தை தூக்கி நிப்பாட்டுறது யார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஏற்கனவே நடத்திட்டதுனால, இந்த செய்தியை கேட்ட உங்கள்கிட்ட நான் இந்த செய்தியை ரொம்ப லகுவாக கொண்டு போக முடிகிறது. அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இங்கே பார்க்குறோம், அது முந்தின மிருகத்தை அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்குறோம். இங்கே அது அப்படிங்கிறது 11 ஆரம்பிச்சிருது, அது அமெரிக்க தேசத்தை குறிக்கிறது. நான் நேரடியாக விஷயத்துக்கே வந்துடுறேன், ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் விளக்கப்பட்ட செய்திகள், இந்த தீர்க்கதரிசனங்கள் சொல்லப்பட்ட செய்திகள். இது அமெரிக்கா ரோமன் கத்தோலிக்க அல்லது போப்பை தூக்கி நிறுத்துகிறது. ஏற்கனவே காயம்பட்டு வீழ்ந்திருந்தது, விழுந்து போன மிருகத்தை தூக்கி நிப்பாட்டி அதற்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அதை எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் தூண்டி விடுது. யார, ஜனங்களை. இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் யாரை வணங்கணுமா, யாரை ஏற்றுக்கொள்ளணுமா, போப் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க வல்லரசு எல்லா மக்களையும் தூண்டி விடுகிறது. சரி, அப்படி தூண்டி விட்டு இந்த மிருகத்தை, எதை, இந்த ஆர்சி மார்க்கத்தை, இந்த ஆர்சி மார்க்க ராஜ்யத்தை, இந்த ராஜாவை, இந்த போப்பை வணங்கும்படியாக, அவரை பின்பற்றும்படியாக, அவர் கொடுக்கிற கட்டளைகளை பின்பற்றும்படியாக கட்டாயப்படுத்துகிறது. இது எதை குறிக்கிறது அப்படின்னா, தேவனுடைய 2 மீறும்படியாய் செய்கிறது. தேவனுடைய 2 என்ன, விக்கிர ஆராதனை செய்யக்கூடாது. அப்போ இங்கே போப்பு அவர்களையும் அவருடைய அதிகாரத்தையும் நாம் வணங்கும்படியாக, பின்பற்றும்படியாக, கடவுளுக்கு நிகராக, கடவுளை காட்டிலும் மேலாக உயர்த்தும்படியாய் அது செய்கிறதுனால, இது தேவ தூஷணம் இல்லைங்களா? அதனால் யார் கெட்டு போவாங்க, ஜனங்கள் கெட்டு போவாங்க. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். ஆகையால் ஜனங்கள் பாவம் செய்யும்படியாக, பிரமாணத்தை மீறும்படியாக, கீழ்ப்படிதல் இல்லாதவர்களாக ஆக்கும்படியாக அது செயல்பட்டதுனால கர்த்தர் இந்த மிருகத்தின் மீது கோபப்படுகிறார். கர்த்தர் இந்த மிருகத்தினுடைய முத்திரையின் மீது, அதனுடைய வல்லமையின் மீது கர்த்தர் மிகவும் கோபமாக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் அந்த மிருகத்தை பின்பற்ற வேண்டாம், அதனுடைய முத்திரையை தரிக்க வேண்டாம், அதனுடைய அதிகாரத்துக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டாம். அப்படி நீங்கள் அதுக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னு சொன்னால் நான் உங்களை அக்னியும் கந்தகமான கடலில் தள்ளுவேன் அப்படின்னு நமக்கு எச்சரிப்பு கொடுக்குறாரு. சரி, மீண்டுமாக வருவோம். இந்த செய்தியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், எது மிருகத்தின் முத்திரை, பயோசிப் மிருகத்தின் முத்திரையா, அதை உடைக்கணுங்கிறது தான் இந்த செய்தியினுடைய நோக்கம். சரியான முத்திரையை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்பது தான் இந்த செய்தியின் நோக்கம். ஆகையால் நான் மீண்டுமாக அந்த முத்திரை என்ற காரியத்துக்குள்ளாக நான் வந்து விடுகிறேன். சரி, இங்கே பார்க்குறோம், மீண்டுமாக அந்த எங்கே பதிக்கணும்னு சொல்லப்பட்டது மிருகத்தின் முத்திரை, வலது கையிலாவது நெற்றியிலாவது. சரி, வலது கையிலாவது நெற்றியிலாவது. அப்போ நாம் இப்போ எந்த முத்திரையை கண்டுபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, மிருகத்தின் முத்திரையை கண்டுபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போ ஒரு குழப்பம், இப்போ மிருகத்தின் முத்திரை, இப்போ பயோசிப்னு காமிச்சிட்டாங்க, இப்போ இது பயோசிப்பா இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரே குழப்பம். இதுதான் மிருகத்தின் முத்திரையான்னு சொல்லிட்டு வேறு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. என்ன ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்னு சொன்னால், மிருகத்தின் முத்திரையை கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது முத்திரை இருக்கான்னு பார்ப்போம். அப்படின்னா ஒரு முத்திரை இருக்குது, அது என்ன முத்திரைனா, தேவனுடைய முத்திரை.
இந்த சாத்தானை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னா நாம் தேவனை சரியாக கண்டுபிடிச்சா போதும் சாத்தானை கண்டுபிடிச்சிரலாம். ஏன் அப்படினு சொன்னா கர்த்தர் கிழக்குன்னு சொன்னார்னா அவன் மேற்குன்னு சொல்வான். கர்த்தர் வடக்குன்னு சொன்னார்னா அவன் தெற்குன்னு சொல்வான். ஜஸ்ட் ஆப்போசிட்டா பேசக்கூடியவன் தான் இந்த சாத்தான். உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏதேன் தோட்டத்தில் விளக்கப்பட்ட மரத்தின் கனியை வச்சு கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன கட்டளை கொடுத்தார்? இந்த பழத்தை சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னார். சாத்தான் என்ன சொன்னான்? சாக மாட்டான்னு சொன்னான். நீ சாகவே சாவதில்லை அப்படின்னு சொன்னான். கர்த்தர் எதெல்லாம் சரின்னு சொல்றாரோ அதை நேர் எதிராக இல்லை என்று சொல்லுபவன் தான் சாத்தான். அதனால இந்த மிருகத்தின் முத்திரை யாருடையது? அது சாத்தானுடைய வழித்தோன்றல், சாத்தானுடைய தூண்டுதல் நிமித்தமாக வந்தது. இப்போ நமக்கு என்ன தேவை? நாம் மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்ளக்கூடாது. அப்போனா மிருகத்தின் முத்திரை எதுன்னு தெரிஞ்சாதானே பெற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? அப்போ மிருகத்தின் முத்திரையை கண்டுபிடிக்கிறதுனா முதல்ல நம்ம தேவனுடைய முத்திரையை கண்டுபிடிப்போம். தேவனுடைய முத்திரையை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் மிருகத்தின் முத்திரை. ஆகையினால தேவனுடைய முத்திரை எது? தேவனுடைய முத்திரையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஏன் அப்படின்னா வேதம் தேவனையும் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவையும் வெளிப்படுத்துவது தான் அதனுடைய நோக்கமே. இன்னும் விசேஷமாக வெளிப்படுத்தின விசேஷத்தின் நோக்கமே இயேசு கிறிஸ்துவானவாகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய நோக்கம். அதனால் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவனுடைய முத்திரை எது அப்படிங்கிறத ரொம்ப லகுவாக கண்டுபிடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 9:4 வெளிப்படுத்தின விசேஷம் 9:4 பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. இங்கே ஒரு வித்தியாசமான காரியம், தேவனுடைய தாக்குதல் இங்கே நடைபெறுகிறது. அப்போ தேவனுடைய தூதர்களுக்கு என்ன கட்டளை என்று சொன்னால் தேவனுடைய முத்திரையை யாரெல்லாம் தரிச்சிருக்காங்களோ அவங்கள தவிர மற்ற எல்லாரையும் சேதப்படுத்துங்க அப்படின்னு இங்கே உத்தரவு வருகிறது. அப்போ தேவனுக்கும் ஒரு முத்திரை இருக்கிறது என்று இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தேவனுக்கும் ஒரு முத்திரை இருக்கிறது. அப்போ தேவனுடைய முத்திரையை நாம் எங்கே பார்க்கலாம், அவருடைய முத்திரை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மிருகத்தின் முத்திரை என்ன சொன்னிச்சு? இந்த மிருகத்தின் முத்திரையை தங்களுடைய கைகளிலாவது நெற்றியிலாவது அப்படின்ட்டு அதோடைய முத்திரையை பதிக்க சொல்லுது இல்லைங்களா. அப்போ தேவனுக்கும் ஒரு முத்திரையை பார்த்தோம். அப்போ கர்த்தரும் இதே மாதிரி நெற்றிக்கு நடுவிலையும் கையிலையும் தரிப்பிக்கும்படியாக எங்கேயாச்சும் சொல்லியிருக்காரா? ஏன்னா தேவன் செய்கிறத அப்படியே இமிடியேட் பண்ணக்கூடியவன் தான் சாத்தான். அப்போ இவனுடைய முத்திரையை இவன் நெத்திலையும் கைகளிலும் தரிக்க சொல்கிறான்னா இவன் காப்பி அடிக்கிறவன். ஏன்னா இவனுக்கு சொந்தமாக எதுவும் தெரியாது. ஏன்னா இவன் படைக்கப்பட்டவன், படைத்தவர் தான் சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் சுயமாக யோசிக்கக்கூடியவர். ஆனால் படைக்கப்பட்டவன் அப்படி கிடையாது. அதனால இந்த சாத்தான் தனக்குன்னு ஒரு முத்திரை ஏற்படுத்தியிருக்கான், மிருகத்துக்குன்னு ஒரு முத்திரை ஏற்படுத்தியிருக்கான். அப்போ அந்த மிருகத்தின் முத்திரையை அவன் நெற்றியிலாவது கையிலாவது தடுத்து கொள்ள வேணும் ஒரு சட்டம் போடுறான் பார்த்தீங்களா. இந்த சட்டத்தை இவன் வேற எங்கேருந்தோ காப்பி அடிச்சிருக்கான். நிச்சயமாக இவன் தேவன்கிட்ட தான் கற்றுக்கணும். அதனால தேவனுக்குன்னு ஒரு முத்திரை இருக்கு. அவர் எங்கெல்லாம் தரிப்பிக்க சொன்னாரு, அந்த முத்திரை எங்கெல்லாம் பெற்றுக்கொள்ள சொன்னாரு நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். யாத்திரையாகமம் 13:9 கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு. நல்லா கவனிங்க, கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவுது. பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். சொல்றாரு, நான் உன்னை எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட பண்ணினேன், உன்னை அடிமைத்தனத்துலேருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வந்தேன். அதனால நியாயப்பிரமாணம், கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் எப்போதும் உன் வாயில் இருக்கட்டும். அது மட்டுமல்ல, அது எங்கே இருக்கணுமா? உன் கையிலே ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும், உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாக இருக்க வேண்டும். அப்போ
இங்கே தேவன் சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு தன்னுடைய ஜனங்களுக்கு எதை கையில் அடையாளமாக கட்டிக்கணுமா, அவருடைய நியாயப்பிரமாணத்தை கையில் அடையாளமாக கட்டிக்கொள்ள வேண்டும், அதன் நெத்திக்கு நடுவில் நினைப்பூட்டுதலாக வைத்து கொள்ள வேண்டும். இப்போ புரியுதுங்களா? வெளிப்படுத்தின விசுவாசம் 13 அதிகாரத்தில் அந்த மிருகத்தின் முத்திரையை எங்கே பதிக்க சொன்னால், நெற்றியிலாவது வலது கையிலாவது அப்படின்னு சொன்னான் இல்லைங்களா? எங்கேருந்து காப்பி அடிச்சிருக்கான் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட கர்த்தர் சொன்னதை காப்பி அடித்து இன்னைக்கு நம்ம நெத்தியிலையும் கையிலையும் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்போ கர்த்தர் எதை செய்ய சொன்னாரு? நியாயப்பிரமாணத்தை, கர்த்தருடைய சட்டத்தை கையிலே அடையாளமாகவும் நெற்றிலே நினைப்பூட்டுதலாகவும் வைக்க சொன்னாரு. அப்படின்னா சாத்தான் என்ன சொல்றான்? அவனுக்குன்னு ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி இருக்கான், அந்த சட்டத்தை நெத்திக்கு நடுவுலையும் வலது கையிலையும் கட்டிக்க சொல்றான். ஜஸ்ட் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே அவன் இமிட்டேட் பண்றான். அதான் சொன்னேன், நீங்க கர்த்தருடைய தேவனுடைய முத்திரையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சாத்தானுடைய மிருகத்தினுடைய முத்திரையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அப்போ இங்கே சொல்கிறாரு எதை கட்டிக்கணுமா? நியாயப்பிரமாணத்தை வலது கையிலே கட்டிக்கொள்ள வேண்டும். அப்போ அவருடைய முத்திரை எங்கே இருக்குது அப்படின்னா நியாயப்பிரமாணத்தில் இருக்குங்கிறாரு. ரொம்ப சிம்பிள். ஏன்னா மிருகம் சொன்ன விஷயமும் அதுதான், உன் நெத்தியிலையாவது கையிலையாவதுன்னு சொன்னான். ஆனால் வெறும் முத்திரை முத்திரை முத்திரன்னு பேசிக்கிட்டே இருக்கான். இந்த ஜனங்களும் முத்திரையை தேடிக்கிட்டே ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கர்த்தர்கிட்ட வந்து கேட்டோம்னா கர்த்தர் சொல்கிறாரு, ஆமாடா இந்த காரியத்தை நான் தான் ஏற்படுத்தினேன், இந்த திட்டத்தை நான் தான் ஏற்படுத்தினேன், உன் கண்களுக்கு நடுவேயும் உன் வலது கையிலையும் நீ பதிச்சு கொள்ளும்படியாக இந்த நியாயப்பிரமாணத்தை நான் உனக்கு ஏற்படுத்தினேன், என்னுடைய முத்திரையை நீ நியாயப்பிரமாணத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். இன்னொரு இடத்துலையும் சொல்கிறார், உபாகமம் 6:6 இருந்து, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. மீண்டும் உபாகமத்தில் வந்து அதையே உணர்த்துறாரு, நீ உன் பிள்ளைகள்கிட்ட எதை பேசணுமா? நியாயப்பிரமாணத்தை குறித்தே பேசணும். எப்பெல்லாம் பேசணும்? நீ உட்காந்துருக்கும் போதும் நடக்கும் போதும் படுத்து கொள்கிற போதும் எல்லா நேரத்திலையும் இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து அவன் உள்ளத்தில் எழுதி வை. கர்த்தர் எங்கெல்லாம் ஒரு விஷயத்தை ஒன்றுக்கு மேற்பட்டு சொல்கிறாரோ அது கண்டிப்பா அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே யாத்திராமத்தில் பார்த்தோம், உன் கண்களுக்கு நடுவே உன் வலது கையிலேன்னு சொன்னார், அந்த நியாயப்பிரமாணத்தை கட்டிக்கொள்ள சொன்னார். இப்போ உபாகமத்திலேயும் சொல்கிறாரு, உன் கண்களுக்கு நடுவே அது ஞாபகக்குறியாக இருக்க கடவுது. நெற்றியிலே என்று சொல்லும்போது அங்கே என்ன இருக்குது? மூளை இருக்குது, நினைவிடம் இருக்கிறது, ஞாபக சக்தி இருக்கிறது அந்த இடத்துல. அப்போ உன் ஞாபகத்தில் வைத்துக்கொள் என்பதற்காக அதை நெற்றியிலே வைத்துக்கொள்ள சொல்லுகிறார். உன் வலது கையிலே அதை கட்டிக்கொள். என்ன வலது கையே? ஸ்பெசிஃபிக்கா நீங்கள் எதை செய்தாலும் அதை கையில் செய்வீங்க இல்லைங்களா? அந்த வலது கையானது செயல்படுத்துவதை காட்டுகிறது. உன் மனசில் உன் நினைவிடத்தில் எதை பதிச்சு வச்சிருக்கியோ அதை உன் செயலில் காட்டு. அப்போ நியாயப்பிரமாணத்தை உன் நினைவில் மட்டும் இல்லை, அந்த நினைவில் இருக்கக்கூடியதை செயல்படுத்தியும் காட்டு. நியாயப்பிரமாணம் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. இப்போ ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் தேவனுடைய முத்திரை எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய நோக்கம் என்ன? மிருகத்தினுடைய முத்திரையை கண்டுபிடிக்கிறது. ஏன்னா அதை பெற்றுக்கொள்ளக்கூடாது. அதனால் மிருகத்தின் முத்திரையை கண்டுபிடிக்கிறதுக்காக தேவனுடைய முத்திரையை கண்டுபிடிக்க வந்தோம். இப்போ தேவனுடைய முத்திரையை கண்டுபிடிக்கிற இடத்துல தேவனுடைய முத்திரையை எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி வந்தோம். இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். எந்த இடம்? நியாயப்பிரமாணத்தில் தேவனுடைய முத்திரை இருப்பதாக நாம் பார்க்கிறோம். இப்போ முத்திரைனா என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த முத்திரையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ முத்திரைனா என்ன? நார்மலாக கவர்மெண்ட் சீல் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டில் இருந்து ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரதா இருந்தால் பார்ப்பாங்க, சைன் இருக்கும், அந்த அதிகாரியினுடைய சைன் இருக்கும். உடனே கேட்பாங்க, எப்பா எல்லாம் கரெக்டு தான், அந்த ரவுண்டு சீல் எங்கப்பா அப்படின்னு கேட்பாங்க. ரவுண்டு சீல் எங்கப்பா அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன ரவுண்டு சீல்? நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முத்திரை
அரசாங்க முத்திரை என்று சொல்லும்போது அந்த சீல் ரவுண்டாக தான் இருக்கும். அந்த ரவுண்டு சீல் எங்கப்பா அப்படின்னு கேட்பாங்க. இப்போது அந்த ரவுண்டு சீலில் அந்த முத்திரையில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் படத்தில் பார்க்கறது ரெண்டு சீல் நான் வச்சுருக்கேன். ஒன்று வந்துட்டு பிரசிடெண்ட் ஆஃப் ஃபெட்ரல் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நைஜீரியா நாட்டு சீல் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்துட்டு நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி யுஎஸ்ஏ அவங்களுடைய சீல் அங்கே இருக்குது. அடுத்து ஒரு படம் பாருங்கள், அதில் யுஎஸ்ஓடைய பிரசிடெண்ட்டோடைய சீல் இருக்கும். இந்த சீலில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். பிரசிடெண்ட் ஆஃப் யுஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட். அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, பதவியின் பெயர் இருக்குது. இந்த சீலுக்குரிய நபர் யாரோ அவருடைய பதவியின் பெயர் அங்கே இருப்பதை நாம் பார்க்கலாம். அடுத்தது ஆளுகையின் எல்லை. இவர் பிரசிடெண்ட், யாருக்கு பிரசிடெண்ட், எந்த இடத்துக்கு பிரசிடெண்ட், யாருக்கு பிரசிடெண்ட், ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்க தேசத்துக்கு பிரசிடெண்ட். அப்போ பதவியின் பெயர் இருக்கிறது, அப்புறம் அங்கே இடத்தின் பெயர் இருக்கிறது, எல்லை, இவருடைய அதிகாரம் எது வரைக்கும் செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறது இருக்குது. மூணாவது அந்த அந்த பிரசிடெண்ட்டுக்குரிய அடையாள சின்னம் என்ன, அவங்களுடைய சின்னம் என்னென்னா பறக்கிற கழுகு, இதுதான் அவங்களுடைய அடையாளம், அவங்களுடைய சின்னம். மூன்று விஷயங்கள் ஒரு ஒரு சீலில் இருக்கும். உதாரணத்துக்கு மதுரை கலெக்டர், மதுரை ஆட்சியாளர், அவருடைய சீல் பெரும்பாலும் நம்ம வாங்கியிருப்போம். ரேஷன் கார்டு இது மாதிரி காரியங்களை கவர்மெண்ட் இதில் நம்ம வாங்கியிருப்போம். என்னெல்லாம் இருக்கும் ஒரு மதுரை கலெக்டருடைய சீலில், என்னெல்லாம் இருக்கும், தி கலெக்டர், ஆட்சியாளர், அவனுடைய அவருடைய பதவியின் பெயர் இருக்கும் அந்த சீலில். அப்புறம் மதுரை, அவருடைய எல்லை எது, மதுரைக்கு கலெக்டர், ராம்நாட் டிஸ்ட்ரிக்டோடைய கலெக்டர்கிட்ட போனீங்கன்னு சொன்னால் அவருடைய சீலில் தி கலெக்டர் ராம்நாடு அப்படின்னு சொல்லி இருக்கும். சரி, இவருடைய அந்த சீலில் வேற அடையாளம் என்ன இருக்கும், சின்னம் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த கோபுர சின்னம் இருக்கும் இல்லைங்களா. நீங்கள் இதே இதை பிரதமருடைய பிரைம் மினிஸ்டருடைய சீல் பார்த்தீங்க, இந்திய பிரைம் மினிஸ்டருடைய சீலில் பார்த்தீங்கன்னா தி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு இருக்கும், பதவியுடைய பெயர் இருக்கும் பிரதமர்னு. எங்கே அவருடைய எல்லை என்ன, இந்தியா அப்படின்னு இருக்கும். அடையாளம் அந்த நான்கு சிங்கத்தலை போட்டு, அந்த சிங்கத்தலை போட்ட சின்னம் இருக்கும். அப்போ ஒரு சீல்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே அந்த ஆட்சியாளர், அந்த சீல் யாருக்குடையதோ அவருடைய பதவியின் பெயர் இருக்கும், அவர் எந்த எல்லைக்கு உட்பட்டவர் இருக்கும், அவருடைய அடையாளம், அவருடைய சின்னம் அதிலே இருக்கும். அப்படின்னா இங்கே யாருடைய முத்திரையை நம்ம தேடிட்டு இருக்கோம், தேவனுடைய முத்திரையை தேடுறோம். இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம், தேவனுடைய முத்திரை எங்கே இருக்கும் அப்படின்னா அவருடைய நியாயப்பிரமாணத்தில் இருக்கும்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதில் எது அவருடைய சீல் அப்படின்னா, அவருடைய நியாயப்பிரமாணம் இருக்கக்கூடிய யாத்திரையாகமம் 20 அதிகாரத்துக்கு போவோம். மொத்தம் 10 பிரமாணம் இருக்கு இல்லைங்களா, 10 பிரமாணத்தில் அவருடைய முத்திரை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 4வது கற்பனைக்கு போவோம். 4வது கற்பனை 8வது வசனத்தில் இருந்து ஆரம்பிக்குது, 11வது வசனம் வரைக்கும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக, 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 11வது வசனம், கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இந்த 4வது கற்பனையில் தேவனுடைய சீல் இருப்பதை இங்கே பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இங்கே 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கர்த்தர், என்ன பார்த்தோம், அந்த சீலில் என்ன இருக்கணும்,
அந்த சீலுக்கு உரியவருடைய பதவியோட பெயர் இருக்கணும் இல்லைங்களா? பதவியினுடைய பெயர் கர்த்தர். கர்த்தர்னா என்ன? கிரியேட்டர். கர்த்தர் உண்டாக்கியவர். தேவனுடைய நாமம் என்ன? அவருடைய பெயர் என்ன? அவருடைய தொழில் தான் அவருடைய பெயர். அவருடைய தொழில் என்ன? படைப்பது அவருடைய தொழில். கிரியேட்டர் கர்த்தர் என்பது அவருடைய பதவியின் பெயர். அடுத்தது பாருங்க, அவருடைய எல்லை எது வரைக்கும்? அவருடைய எல்லை இங்கே பார்க்குறோம், ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் அது இல்லை எல்லாவற்றையும் உண்டாக்கி. அவருடைய எல்லை எது? வானம், பூமி, சமுத்திரம். இந்தியன் பிரசிடென்ட்டோடைய எல்லை எது? இந்தியா. அமெரிக்கன் பிரசிடென்ட்டோடைய எல்லை எது? அமெரிக்கா. கர்த்தருடைய எல்லை அண்ட சராசரமும் அவருடைய எல்லை, ஏனால் தான் அவருடைய படைக்கப்பட்டது. ஆகையால் அவருடைய எல்லை வானமும் பூமியும் சமுத்திரமும். சரி, அதில் உள்ள அடையாளம் ஓய்வு நாள் அவருடைய அடையாளம். தமிழ்நாட்டுக்கு கோபுர சின்னம் அடையாளம், இந்தியாவுக்கு அந்த நான்கு முகம் கொண்ட சிங்கத்தலை அடையாளம், அமெரிக்காவுக்கு பறக்கிற கழுகு அடையாளம், ஆஸ்திரேலியாவுக்கு கங்காரு அடையாளம். அது மாதிரி கர்த்தருக்கு அடையாளம் ஓய்வு நாள் அவருடைய அடையாளம், ஏழாவது நாளாகிய ஓய்வு நாள் அவருடைய அடையாளம். அப்படிதானா? உண்மைதானா? இந்த வசனம் உங்களுக்கு தெரியும், எசேக்கியேல் 20:12. நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாயிருப்பதற்காக என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். எது அடையாளமா? நான் அவர்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர். யார? ஜனங்களை, நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் அவர் தான். பாவத்திலிருந்து மீட்கிறவர் அவர் தான் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் எதான்? ஓய்வு நாட்கள் அவருக்கு அடையாளமாக இருக்கிறதாம். அதே அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை பாருங்க, 19:20. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே, நீங்கள் என் கட்டளைகளில் நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்து என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். ரெண்டு விஷயம் சொல்றார் இந்த ரெண்டு வசனங்களில். ஒன்று, நான் தான் உங்களை படைச்சேன், நான் தான் உங்களுடைய தேவன், நீங்கள் தான் என் ஜனம் அப்படிங்கிறதுக்கு ஓய்வு நாள் அடையாளம். ரெண்டாவது, நான் படைச்ச பிற்பாடு நீங்கள் பாவத்தில் விழுந்துட்டீங்க இல்லையா, அப்போ பாவத்திலேருந்து மீண்டும் உங்களை தூக்கி பரிசுத்தம் ஆக்கணும்ல, அதுவும் இந்த கர்த்தர் தான். அதுக்கும் அடையாளம் இந்த ஓய்வு நாள் தான். அப்போ நான்காவது கற்பனை கர்த்தருடைய முத்திரையாக இருக்கிறது. கர்த்தருடைய முத்திரை நான்காம் கற்பனை. அந்த முத்திரையில் அவருடைய பதவியின் பெயர் இருக்கிறது. அவர் தான் கர்த்தர். ஒரு சீல் என்ன வேணும்? அந்த நபருடைய பதவியின் பெயர் வேண்டும். இங்கே கர்த்தர் என்று நான்காம் கற்பனையில் இருக்கிறது. ஆளுகை, வானமும் பூமியும் சமுத்திரமும் அவருடைய எல்லையாக இருக்கிறது. அடையாளம், ஓய்வு நாள் அவருக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய முத்திரை தேவனுடைய ஜனங்களுக்கு பதிக்கப்பட வேண்டும், முத்திரையிடப்பட வேண்டும். அப்போ நம்முடைய நெற்றிகளில், நம்முடைய கரங்களில் அந்த முத்திரை பதிக்கப்படுவது என்றால் என்ன அர்த்தம்? நெற்றி எதை குறிக்கிறது? ஞாபக சின்னத்தை குறிக்கிறது. நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எதை? நான்காம் கட்டளையை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வலது கையிலே வைத்துக்கொள்ளுங்கள். நான்காம் கற்பனையை செயல்படுத்துங்கள். இதுதான் தேவனுடைய முத்திரை. அப்ப மிச்சம் உள்ள 9 கற்பனை, இந்த நான்காம் கற்பனை இரண்டு பகுதிகளுக்கும் மையமாக இருக்கிறது. 10 கற்பனைகளுக்கும் நான்காம் கற்பனை மையமாக இருக்கிறது. முதல் 3 கற்பனை தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பை குறிக்கிறது. மீதமுள்ள ஐந்து கற்பனை மனிதனுக்கும் சக மனிதனுக்கும் உள்ள அன்பை குறிக்கிறது. அப்ப தேவனுக்குரிய உறவையும் மனிதனுக்குரிய உறவையும் இணைத்து பிடிப்பது நான்காம் கற்பனை. அப்ப நீங்க நான்காம் கற்பனையை கை கொண்டீங்க, உண்மையும் உத்தமமா கை கொண்டீங்கன்னா நீங்க தேவனோடு உறவும் சுமூகமாக இருக்கும், மனிதனுடைய உறவும் சுமூகமாக இருக்கும். ஆகையால் தேவனுடைய முத்திரை நான்காம் கற்பனையாக இருக்கிறது. அது ஓய்வு நாளின் அடையாளமாய் இருக்கிறது என்பதை நாம் காணலாம். ஓரளவுக்கு
நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த தேவனுடைய முத்திரையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். எதுக்காக தேவனுடைய முத்திரையை கண்டுபிடிக்க வந்தோம்? மிருகத்தின் முத்திரையை கண்டுபிடிக்க தான் இங்கே வந்தோம். ஏன்னா மிருகத்தின் முத்திரை எதுன்னு நமக்கு தெரியலை, ஆகையினால தேவனுடைய முத்திரையை கண்டுபிடிக்க வந்தோம். ஏன்னா தேவனுடைய முத்திரையை கண்டுபிடிச்சிட்டா மிருகத்தின் முத்திரையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். இப்போ கண்டுபிடிப்போமா மிருகத்தின் முத்திரையை? ஓகே, மிருகத்தின் முத்திரைக்கு என்ன வேணும்? பதவியின் பெயர் வேண்டும். மிருகத்தின் முத்திரைக்கு பதவியின் பெயர் வேண்டும். அப்புறம் எல்லை, அதோடைய அதிகாரம் எது வரைக்கும் இருக்குன்றது வேணும். அப்புறம் அதுக்கு ஒரு அடையாளம் வேண்டும். மூணு இருக்கான்னு பார்ப்போமா? ஓகே, அவருடைய பதவியின் பெயர், அவருக்கும் கிரியேட்டர் தான், ஏன்னா அவரு தான் உண்டாக்குறாரு. அவருடைய பதவியின் பெயர் கிரியேட்டர். சரி, அவருடைய ஆளுகை, அவருக்கும் பூமி முழுவதும் ஆளுகை. கர்த்தர் சொல்வாரு, இதோ உலகத்தின் அதிபதி வந்து விட்டான் அப்படின்னு யாரை சொல்வாரு? சாத்தானை சொல்வார். இதோ இந்த உலகத்தின் அதிபதி வந்து விட்டான். அப்ப இந்த மிருகம் யாரு? சாத்தானுடைய ஏஜென்ட் தான் மிருகம். அப்ப சாத்தான் தான்கிட்ட கொடுக்கப்பட்ட உலகத்தை அந்த மிருகத்தின் கையில கொடுத்து வச்சிருக்கான். ஆகையினால இந்த பூமி முழுவதும் அந்த மிருகத்தின் எல்லையா இருக்கிறது. சரி, அவனுடைய அடையாளம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்க சாத்தானை கண்டுபிடிக்கணும்னா கடவுளை கண்டுபிடிச்சா போதும், அவருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கிறவன் தான் சாத்தான். அப்ப அவனுடைய ஏஜென்ட்டும் அப்படிதானே இருப்பான். இப்ப தேவனுடைய முத்திரையோட அடையாளம் எது? ஏழாவது நாளாகிய ஓய்வு நாள் தேவனுடைய முத்திரைக்கு அடையாளம். அப்ப கண்டிப்பா இந்த மிருகத்தினுடைய முத்திரை ஜஸ்ட் ஆப்போசிட்டா தான் இருக்கணும். அப்ப வாரத்தின் ஏழாவது நாள் தேவனுடைய ஓய்வு நாள் என்று சொன்னால் அப்படி ஆப்போசிட் என்ன? வாரத்தின் முதலாம் நாள். வாரத்தின் முதலாம் நாள் யாருடைய அடையாளம்? இந்த மிருகம் 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 ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கோமே, அந்த மிருகத்தினுடைய அடையாளம் வாரத்தின் முதலாம் நாள். நம்ம ஸ்கூல்லையோ அல்லது வேலை பார்க்குற இடத்துலையோ, ஐயா நான் சனிக்கிழமை சர்ச்சுக்கு போவேயா, எங்களுக்கு ஓய்வு நாளியான்னு சொன்னால், உடனே அந்த அதிகாரியோ அந்த பிரின்ஸிபாலோ டீச்சரோ நம்மளை திருப்பி என்ன கேட்பாங்க? ஏங்க கிறிஸ்தவங்க எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை தானேங்க சர்ச்சுக்கு போவேன்னு சொல்லுவாங்க, நீங்கள் என்னங்க சனிக்கிழமை போகிறேன்னு சொல்கிறீங்க, கேட்டிருக்காங்களா? அப்படின்னா அப்போ அவங்களுடைய அடையாளம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை அவங்களுடைய அடையாளம், அவங்களுடைய ஓய்வு நாள். யாருடைய ஓய்வு நாள்? இந்த மிருகத்தினுடைய ஓய்வு நாள். ஏற்கனவே நம்ம படித்ததுனால நான் ஸ்ட்ரைட்டாகவே வெளிப்படையாக சொல்லிடுறேன். அப்போ போப்பும் போப்பினுடைய ஆதிக்கமும் அவங்களுக்கு இல்லை, எல்லாருக்குரிய அடையாளம் எது? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்பது மிருகத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க? சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் என்ன செய்ய சொன்னாங்க? மிருகத்தின் முத்திரையை தங்களுடைய நெற்றியிலாவது தங்களுடைய வலது கையிலாவது சொன்னாங்களா? அப்ப என்ன செய்யணும்? அவங்க நெற்றியில அவங்க நினைவிடத்துல எதை கொண்டு வரணும்? வாரத்தின் முதலாம் நாளாகிய ஓய்வு நாளை அவர்களுடைய நெற்றியில் நினைவிடமாக கொண்டு வந்து அவனுடைய வலது கையின் மூலமாக அதை செயல்படுத்துவதே மிருகத்தினுடைய முத்திரையாய் இருக்கிறது. அப்ப இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு கூட்டம் தான் இருக்க போகுது. தேவனுடைய முத்திரையை தரித்தவர்கள், மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்கள். ரெண்டு பேருக்கும் எது அடையாளம்? அந்த ஓய்வு நாள் தான் அடையாளம். இவர்கள் தேவனுடைய ஜனங்கள், இவர்கள் மிருகத்தினுடைய ஜனங்கள். ஏன்னா தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவார்கள், மிருகத்தினுடைய ஜனங்கள் மிருகத்துக்கு கீழ்ப்படிவார்கள். தேவனுடைய ஜனங்கள் ஏழாவது நாள், வாரத்தின் ஏழாவது நாள் ஓய்வு நாள் என்று வழிபடுவார்கள். மிருகத்தின் ஜனங்கள் வாரத்தின் முதலாம் நாள் ஓய்வு நாள் என்று வழிபடுவார்கள். இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம். இந்த இடத்துல பயோசிப்னு எங்கெங்க ஒன்று வந்துச்சு. நீங்க பயோசிப்பை வாங்குறதும் வாங்காம போறதும் உங்க இஷ்டம். ஆனால் ஒருபோதும் இந்த பயோசிப்பை இந்த கர்த்தருடைய அல்லது மிருகத்தினுடைய முத்திரையோட ஒப்பிடாதீங்க. மிருகத்தினுடைய முத்திரை வேற. நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு ரேஷன் கார்டு வேணான்னு சொல்லுவீங்களா? ஆதார் கார்டு வேணான்னு சொல்லுவீங்களா? இப்போ என் கேள்வி என்னன்னா, ஆதார் கார்டை ஏற்றுக்கொள்ற நீங்க ஏன் பயோசிப் வேணான்னு சொல்லுவீங்க? இந்த முதல் முறையாக ஆதார் கார்டு அறிமுகப்படுத்தும் போது அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தது. எங்களுக்கு ஆதார் கார்டு வேண்டான்னு சொன்னாங்க இல்லைங்களா? கோர்ட்டு வரைக்கும் போய் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது ஆதார் கார்டை யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது. ஆர்டர் வந்துச்சா?
ஆதார் கார்டை யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்தது. ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு? ஆதார் கார்டு இல்லாமல் ஒன்றும் நகலாது. வாங்கிட்டீங்களா எல்லாரும் ஆதார் கார்டு? ஆதார் கார்டு வாங்கிட்டீங்கன்னா பயோசிப் வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நான் பயோசிப் வாங்குங்கன்னு உங்களை நான் கட்டாயப்படுத்தலை. ஆனால் ஒரு ஒரு உண்மையை விளங்க செய்கிறேன். ஆதார் கார்டு வாங்கிட்டு நீங்கள் ஓய்வு நாள் கடைபிடிக்கிறீங்கன்னு சொன்னால் பயோசிப்பையும் வாங்கிட்டு ஓய்வு நாள் கடைபிடிங்க. ஆதார் கார்டுக்கும் பயோசிப்புக்கும் ரொம்பலாம் வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க். நாளைக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்கள் இந்தியாவில் பயோசிப்பு வாங்கலைன்னு சொன்னால் நீங்கள் தீவிரவாதி, உங்களை சுட்டுத்தள்ளுறேன்னு சொல்லுவான். ஏன்னா நீ இந்தியனுடைய குடிமகன்றதுக்கு இந்த பயோசிப்பு ஒன்று தான் அடையாளம். அதை நீ வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாக்கா அதை வா யார் வாங்க மாட்டா? இந்தியாவுக்கு யார் எதிராளியாக இருக்கிறானோ அவன் தான் வாங்க மாட்டான். ஆகினால் நீ இந்தியாவுக்கு எதிராளி, ஆன்டி இந்தியன்னு சொல்லிட்டு சுட்டு தொழிடுவான். மேட்ரு இதான் நடக்கும். ஆனால் இதை கொண்டு போய் சாத்தான் நம்ம கண்களை குருடாக்க பார்க்கிறான். நம்முடைய கவனத்தை இந்த ஓய்வு நாள் பக்கம் திருப்ப விடாமல் பயோசிப் பக்கமாகவே திருப்பி திருப்பி எல்லாரும் ஐயோ கிறிஸ்தவங்களா நீங்கள் பயோசிப் வாங்காதீங்க, நெட்டை திறந்த யூடியூப்பை திறந்த எங்கே பார்த்தாலும் பயோசிப்பை வாங்காதீங்க, கிறிஸ்தவங்க தேவனுடைய உண்மையான பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் பயோசிப்பை வாங்காதீங்கன்னு செய்தி. கவனம் திசை திருப்பப்படுகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவங்க மட்டும் இல்லைங்க, உலகத்தாரும் அஞ்ஞான ஜனங்களும் பயோசிப் வேணான்னு சொல்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? யூடியூப்பில் போட்டு பாருங்கள், பயோசிப்பை வேண்டாம் சொல்கிற மக்கள் சொல்லி போட்டு பாருங்கள், போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா ஒரு பக்கம் பயோசிப்பினுடைய பயன்களை நீங்கள் சொல்கிறீங்க, பயோசிப்னால் வரக்கூடிய தீமைகளை நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பயோசிப் வேணான்னு சொல்லிட்டு கிறிஸ்தவங்களுக்கு முன்னதாகவே அஞ்ஞானிகள் போராட ஆரம்பித்து விட்டார்கள். அவங்க எந்த மிருகத்தின் முத்திரையை நினச்சி அவங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க? ஸோ பயோசிப்புக்கும் மிருகத்தினுடைய முத்திரைக்கும் சம்பந்தமே இல்லை. சாத்தான் மிக அருமையாக விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு பொருளாக இந்த பயோசிப்பை நம்ம முன்னாடி வச்சிருக்கிறான். ஆகையால் ஒருபோதும் பயோசிப்பை பார்த்து பயப்படாதீர்கள். பயோசிப் மிருகத்தின் முத்திரை அல்ல. மிருகத்தின் முத்திரை அது ஓய்வு நாளாக இருக்கிறது. எது ஓய்வு நாள்? வாரத்தின் கடைசி நாளாகிய ஏழாவது நாள் ஓய்வு நாளா, இல்லை வாரத்தின் முதலாவது நாளாகிய ஓய்வு நாளா, எது என்பதை நீங்களும் நானும் தீர்மானிக்க வேண்டியதாக இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் தேவனுடைய முத்திரை ஓய்வு நாள் ஏழாவது நாளாகிய ஓய்வு நாள் தான் தேவனுடைய முத்திரைன்னு நீங்கள் முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை எஸ்தர் புஸ்தகத்துக்கு உங்கள் கவனத்தை திருப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எஸ்தர் 8:8. இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமல் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். இதை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். இந்த 8 எதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், ஆமானால் யூதர் எல்லாரும் கொலை செய்யப்பட வேண்டிய நேரத்தில் மொர்தகாய் மூலமாக அந்த தேசமே காப்பாற்றப்பட்டது. யூதர்கள் முழுவதுமாக காப்பாற்றப்பட்டார்கள். ஆகையால் ராஜா மொர்தகாய்க்கு ஒரு அதிகாரம் கொடுத்து விட்டார். ராஜாவுடைய முத்திர மோதிரத்தை வச்சு அதை முத்திரை போட்டு நீ என்ன அறிவிக்கணும்னு சொன்னால், யாரெல்லாம் உன்னை கொலை செய்ய தேடினார்களோ அவர்கள் எல்லாரையும் நீ கொலை செய், அவங்களை பூரா அழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவின் முத்திரை மோதிரத்தினால் முத்திரையிடப்பட்டு அந்த லெட்டரை தேசம் முழுவதும் கொண்டு போக சொன்னான். நற்செய்தியா துர்ச்செய்தியா? யூதர்களுக்கு நற்செய்தி. யூதர்கள் அனைவரும் காப்பாற்றப்படுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முத்திரையிடப்பட்ட ராஜாவின் கடிதம் அங்கே அனுப்பப்பட்டது. அப்படி அனுப்பும் போது எங்க அனுப்புறாங்க பாருங்க, 9 சீவான் மாதம் என்னும் 3rd, 23rd ஆகிய அக்காலத்தில் தானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமல்ல 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கு அவர்கள் அச்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. அந்த கட்டளைகள் அகாஸ்வேறு ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறிப்போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்பட்டது. எந்த செய்தி அனுப்பப்பட்டது? இந்த யூதர்களுக்கான விடுதலையின் செய்தி. அது மாத்திரமல்ல, யூதர்களை கொலை செய்வதற்காக காத்திருந்த மற்ற எதிராளிகளை அழிக்கும்படியான செய்தியை
ராஜாவின் முத்திரை மோதினால் முத்திரையிடப்பட்ட கடிதம் தேசம் முழுவதும் அனுப்பப்பட்டது. எப்படி அனுப்புனாங்களாம்? வேகமாக செல்லக்கூடிய குதிரைகள், வேகமாக செல்லக்கூடிய கோவேரி கழுதைகள், வேகமாக செல்லக்கூடிய ஒட்டகங்கள் மீது அனுப்பப்பட்டதாம். ஏன்னா நற்செய்தி சீக்கிரமாக அறிவிக்கப்பட வேண்டும், எச்சரிப்பின் செய்தி சீக்கிரமாக அறிவிக்கப்பட வேண்டும். அப்படியானால் இன்றைக்கு நமக்கு ஒரு நற்செய்தி, நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி கிடைத்திருக்கிறது. உலகமே திசை திரும்பி இருக்கும்போது, உலகமே மறந்து போயிருக்கும்போது, எந்த செய்தியினால் இந்த உலகம் காப்பாற்றப்பட வேண்டுமோ அந்த செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. எல்லாரும் அந்த அந்த தேவனுடைய முத்திரையை மறைத்து விட்டார்கள், மிருகத்தின் முத்திரையை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பொய்யான செய்தியாக. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு உண்மையான செய்தி கிடைத்திருக்கிறது. மிருகத்தின் முத்திரை, அது வாரத்தின் முதல் நாளாகிய ஓய்வு நாள். தேவனுடைய முத்திரை வாரத்தின் கடைசி நாளாகிய ஏழாவது நாள். இந்த உண்மையையும் அந்த பொய்யான செய்தியையும் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணுமா வேண்டாமா? அன்றைக்கு முர்தகாயும் யூதர்களும் அந்த செய்தியை வேகமாய் கொண்டு சென்றார்கள். இன்றைக்கு அந்த ஒரே செய்தியை பெற்ற நாம் இதை எப்படி கொண்டு செல்ல போகிறோம்? எப்படியாகிலும் கொண்டு போய் சேர்ப்போம். நாம் மட்டும் காப்பாற்றப்பட்டால் பத்தாது, இந்த உலகம் காப்பாற்றப்பட வேண்டும். அப்படியானால் உண்மையான ஓய்வு நாளை, அந்த முத்திரையை அடையாளமாக நாம் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, நாம் நினைவில் வைத்துக் கொள்வது மட்டுமல்ல, கைகளில் அடையாளமாக கட்டிக்கொள்வது மட்டுமல்ல, அதை நாம் செயல்படுத்துவது மட்டுமல்ல, அநேகருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒன்றே ஒன்றுதான், நாம் அப்பியாசிக்காமல், நாம் கடைபிடிக்காம, நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்துக்கு நாம் இந்த செய்தியை கொடுக்க முடியாது. ஆகையால் முதலாவதாக நாம் நம்மை அர்ப்பணிப்போம், அநேகரை அர்ப்பணிப்புக்கு ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.